நானும் ஒரு கம்ப்யூட்டர்னு ஸோ எதிரி பார்த்தா நம்ம சம்சாங் நம்ம ஷார்ட்கட்ல பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா பெருக்குத்தர், அந்த பெருக்குத்தர சிம்பிளாக ஷார்ட்டாக அப்படி பண்ணலான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன தகவல் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லா மாவட்டமும் தமிழ் கணந்த கருத்து நடந்துருக்கு. இப்போ ரீசெண்டாக மதுரையில் நடந்துருக்கு. அடுத்தபடியாக பார்த்தா வரையில் 1/7/2019 திருச்சியில் நடக்கிறது. ஸோ அதை பற்றின தகவல் வேணும் ஸ்க்ரீனில் தெரியாத கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. அது அதுக்கடுத்து பார்த்தோம்னா காஞ்சிபுரத்திலும் அதுக்கடுத்து தருமபுரியில் நடக்கிறது. ஸோ அதை பற்றின டேட் வந்து விரைவில் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கு. ஸோ ஆன்லைன் வகுப்பத்தை பற்றி எல்லாருமே கேட்குறாங்க சார் எப்படி எப்படின்னு கேட்குறாங்க. ஆன்லைன் வகுப்பு ஒன்றுமே இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் ஃபீஸ் வாங்கலை, ஒன்லி 500 ரூபீஸ் நான் ஃபீஸ் வாங்குறேன். ஸோ இதனால் பார்த்தா அவங்க வந்து 1 இயருக்கு அவங்க கிளாஸ் காமிச்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தா டாபிக் எல்லாம் நான் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணாலும் அது வந்து நடந்தது எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். அது போக அதில் டெஸ்ட்டும் போடுவேன், 100 கொஸ்டின் டெஸ்ட்டும் நடக்கும். அதில் எக்ஸ்பிளைன் நான் பண்ணி கொடுத்துருவேன் சரிங்களா. ஸோ ஓகே வாங்க சவுண்ட் போகலாம். இப்போ 4, 8, 16 டாடா டெக்ஸ்ட்ரா 1024 என்ற ஜிபியில் உறுப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பெருக்கத்தோடனு சொல்கிறாங்க, இதில் மொத்தம் உறுப்பு எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரியா. இப்போ பெருக்கத்தோட ஆச்சுன்னா ஈஸியாக பண்ணலாம். அதாவது பார்த்தா இதை ஃபுல்லாக அடுத்த மாற்றிங்க. அதாவது பார்த்தா இதை 2^1 எடுக்கலாம், 4 வந்து 2^2 எடுக்கலாம், 8 வந்து 2^3 எடுக்கலாம், நம்ம 16 வந்து 2^4 எழுதலாம். ஸோ ஒரு டாடா டெக்ஸ்ட்ரா அப்போ 1024 இப்படி எழுதுன்னு பாருங்க ஓகேங்களா. இப்போ 1024 நம்ம 2 மடங்கு எழுதுறோம். இப்போ 2000 5 2 10 2 2 4 மறுபடியும் 2000 2 4 மீதி 1 5 2 10 மீதி 1 6 2 12 மறுபடியும் 2000 2 2 4 மீதி 1 8 2 14 மறுபடியும் 2000 64 அடுத்த 2000 32 அடுத்த 2000 16 அடுத்த 2000 8 அடுத்த 2000 4 அடுத்த 2000 2 2 ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்போ 1024 நம்ம 2^10 அப்படின்னு எழுதுறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு வரிசையாக ஒரு நம்பர் கிடைச்சிச்சு. அப்போ இதில் எத்தனை உறுப்பு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், 1 2 3 4 10 வரை இருக்கும். அப்போ இதில் மொத்தம் 10 உறுப்புகள் இருக்கும்.